நம்ம இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான நல்ல ஃப்ளஃபியான ராகி மாவு வச்சு ரொட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சப்பாத்தியெல்லாம் கோதுமை மாவு மைதா மாவில் செஞ்சுருப்போம்ல, ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கப் அளவு ராகி மாவுக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோ. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ராகி மாவு சேர்த்துருங்க. நான் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்ல ஒரு மாவு பக்குவத்துக்கு வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த தண்ணி அளவே இதுக்கு போதுமானது. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி போல் திரட்டுறதுக்கு வராது. ஸோ வந்து தண்ணி சேர்க்காமல் இதே மாதிரி கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடிட்டு வச்சுருங்க. இது வந்து கைப்பொறுக்கிற சூடு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பிசைஞ்செடுத்துக்கலாம். இது நம்ம பிசையும் போது கரெக்டான பக்குவத்துக்கு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வரும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ பாருங்கள் இது கைப்பொறுக்கிற சூட்டில் இருக்குது. முழுமையாக ஆறணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு லேசாக கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருந்தால் ஓகே. இப்போ கையை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நார்மல் தண்ணி, சுடு தண்ணியெலாம் இல்லை, நார்மல் தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் நல்லா பிசைஞ்செடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்செடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்செடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வாயில் வைக்கும்போது அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்டாக வரும். அதுவே மாவு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா சப்பாத்தியும் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாகிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுறது போல் இருந்ததுன்னா இடை இடையில் நீங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு தயாராக இருக்குது. தொட்டு பார்க்கும்போது இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா மாவு வந்து காஞ்சிராமல் இருக்கணும், அதுக்காக. தண்ணி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. இதை நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரி. எந்த அளவுக்கு பெரிய சப்பாத்தியாக செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸில் செய்ய போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு இது போல் உருட்டிக்கிறேன். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம உருண்டை உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பூரி கட்டையில் கொஞ்சமாக ராகி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ராகி மாவு தடவிட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி திரட்டுவோம்ல அதே போல் திரட்டிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இது போல் நம்ம ராகி மாவு போட்டு திரட்டுறதுனால ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும். நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி திரட்டிக்கலாம். நான் முழுமையாக ராகி மாவு வச்சே பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க. நார்மலாக நம்ம கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணுவோம்ல அது வந்து ஈவனாக வரும். ஆனால் இந்த சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்க்கு வரும், ஆனால் ஓரங்கள் வந்து இது போல் விட்டு விட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த மாவோட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி. இப்படியே கூட நீங்கள் நார்மலாக சப்பாத்தி செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான எட்ஜுடைய டிஃபன் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா பவுல் வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட சப்பாத்தி பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு சுட்டெடுக்க போகிறேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக. நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே கூட பண்ணலாம். ஷார்ப்பான ஒரு பாத்திரம் வச்சு இது போல் கட் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பாருங்கள்,
இது போல் மீத இருக்க மாவில் நம்ம மறுபடிக்கும் சப்பாத்தி பண்ணி சுட்டெடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்க வரமாவு எல்லாத்தையும் தட்டிடுங்க. இதுக்கு மேலே வரமாவு, அதாவது ராகி மாவு போட்டிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை டவாவில் போட்டு இதை சுட்டெடுத்துக்கலாம். இந்த வரமாவோட அப்படியே நம்ம சுட்டெடுத்தோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சப்பாத்தி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது போல் தட்டிட்டு அதுக்கப்புறமா சுட்டெடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சூடான தோசை டவாவில் இது போல் வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஈர துணி வச்சு இது போல் அமுத்தி கொடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியான ரொட்டி நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து நார்மலான க்ளீனான ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துருக்கேன். அதை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்களும் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் ராகி சப்பாத்தி பண்ணும்போது வர ஒரே மிஸ்டேக் வந்து ராகி சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சு ஈஸியாக கிடைக்கிறது போல் இருக்கும். இப்போ ஒரு சைடு லேசாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வர ப்ராசஸ் வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே போல் தான். ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இதே மெத்தடில் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம சப்பாத்தி செஞ்சு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பன்னீர் குருமா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி ரொட்டி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.